Tamil Bells. பச்சை கிளிகளை நம்ம இப்ப அதிகமாக எங்கேயும் பார்க்க முடியறதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சென்னை ராயப்பேட்டையில் தினமும் காலையிலும் மாலையிலும் குறிப்பிட்ட நேரத்தில் நூற்றுக்கணக்கான கிளிகள் கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தில் குவிவது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அதிசயம் ராயப்பேட்டையில் உள்ள மணிக்கூண்டுக்கு அருகில் இருக்கும் பரபரப்பான பாரதி சாலையில் இருக்கும் கமேரா ஹவுஸ் சேகர் வீட்டில்தான் நிகழ்கிறது. இதை பற்றி சேகர் கூறும்போது, நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு குடிவந்தேன். வந்த புதிதில் காகம் புறா அணில்களுக்கு மட்டும்தான் உணவு வைப்பேன். பச்சை கிளிகளுக்கு உணவு வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் சுனாமி தாக்குதலுக்கு பிறகுதான் இங்கு ஒன்று இரண்டு கிளிகள் வர தொடங்கின. சில நாட்களில் இந்த கிளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து தற்போது சுமார் 1000 மேற்பட்ட கிளிகள் வந்து உணவருந்தி செல்லும் சரணாலயமாக என் வீட்டு மாடி மாறியுள்ளது பெருமையாக உள்ளது என்று கூறுகிறார். பச்சை கிளிகள் காலை 6 முதல் 8 வரையிலும் மாலை 4 முதல் 6:30 வரையிலும் இரு வேளைகளிலும் உணவருந்த வந்து செல்கின்றன. உணவு சுத்தமாக இருந்தால்தான் கிளிகள் அதை உட்கொள்ளும் என்பதால் காலை 5 எழுந்து அரிசியை சுத்தமாகவும் மிருதுவாக இருக்கும்படி தயார் செய்கிறேன். இது மாதிரி சின்னஞ்சிறு உயிர்கள் உணவருந்துவதற்காக என் நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறுகிறார் சேகர். இந்த விஷயத்தில் என் குடும்பத்தினரும் ஆதரவாக இருப்பதால் நான் இல்லாத நாட்களில் அவர்களே கிளிகளுக்கு உணவளித்து விடுவர். சென்னை போன்ற பெருநகரத்தில் சிட்டுக்குருவிகள் மற்றும் சில உயிரினங்கள் அழிந்தது போல மற்ற இனங்களை அழிய விடாமல் நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இதனால் பல இழப்புகளை கூட சந்தித்துள்ளேன். இருப்பினும் இது எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது என்று பெருமையாக சேகர் கூறுகிறார். அவரின் தொண்டு மென்மேலும் சிறக்க நாமும் வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப்